நாடு முழுவதும் MD MS படிப்புகளுக்கான முதுநிலை நீட் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பத்மநாபன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்டு அறியலாம். வணக்கம் பத்மநாபன், இன்றைய முதுநிலை நீட் தேர்வை தமிழகத்தை பொறுத்தவரை எத்தனை மருத்துவ மாணவர்கள் எழுதுகின்றனர்? இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. அதாவது நீட் தேர்வுக்கான தேர்வு வந்து கடந்த ஆண்டு நடந்தது. அதில் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் மாணவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி அவர்கள் வந்து இந்த தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதன்படி வந்து ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி நடைபெறாயிருந்த முதலே தேர்வு, அப்போது இந்த தேர்வுக்கு முறைகேடு நடைபெற்றது என்று மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த தேர்வை வந்து 16ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் நடைபெறாயிருந்தது, அதை ரத்து செய்யப்பட்டது. மாணவர்கள் வந்து உச்சநீதிமன்றை நாடி இந்த தேர்வு முறையாக நடைபெறும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தனர். இதன் அடிப்படையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறுவதாக தேசிய கல்வி மருத்துவ கல்வி ஆராய்ச்சி வந்து தேசிய வாரியம் வந்து அறிவித்தது. அந்த அடிப்படையில் கடந்த 23ஆம் தேதி நடைபெறாயிருந்தது மீண்டும் வந்து தள்ளி வைக்கப்பட்டு இன்று வந்து நடைபெறுகிறது. இன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு மையம் வந்து அதாவது ஹைதராபாத் இங்கே தமிழகத்திலிருந்து ஆந்திர மாநிலத்துக்கு அங்கதான் சென்று தேர்வு அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. 1000 கிலோமீட்டர் தள்ளி நடைபெறும் இந்த தேர்வை வந்து எங்க மாநிலத்தில் நடைபெறும் என்று மாணவர்கள் வந்து கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருச்சி, சேலம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெறுகிறது. இதில் பாத்தீங்கன்னா தாம்பரம் அடுத்த இந்த பகுதியில் நடைபெறும் இந்த தேர்வு மையத்தில் 400 மாணவர்கள் வந்து இன்று வந்து இந்த தேர்வு மையம் முதலில் தேர்வை எழுதுகிறார்கள். இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் வந்து இந்த காலை மணி 9 மணிக்கு துவங்கிய இந்த மருத்துவ தேர்வுக்கான இதுகளை அவர்கள் வந்து காவல்துறை மற்றும் அங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய அவர்களை வருகை தரிக்கும் போது அவருடைய அதாவது மருத்துவ தேர்வுக்கு நடைபெறும் நடைமுறைகளை விதிகளின்படி அவர்கள் எதிர்த்து கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. அதெல்லாம் வந்து காவல்துறைகள் மற்றும் அங்க இருக்கக்கூடியவர்கள் பரிசோதனை செய்து அனுப்பி வைக்கப்பட்டது. இதே போல் வந்து சீனிவாசா காலேஜிலும் இந்த தேர்வு நடைபெறுகிறது. அதே போல் விஐடி கோலம் கேளம்பாக்கத்தில் உள்ள விஐடி கல்லூரியிலும் அங்கு நடைபெறுகிறது. அங்கே வந்து 250 மாணவர்கள் இதில் முதலில் தேர்வு நடைபெறுகிறது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே போலீஸ் பாதுகாப்பிடப்பட்டு பலத்த சோதனைக்கு பின்னே அனுமதிக்கிறார்கள். பெற்றோர்கள் அவருக்குரிய வரக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே அங்கே அந்த பகுதியில் அனுமதிக்காமல் அவர்களை வேற இடத்துக்கு செல்லுமாறு வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த காலை 9 மணிக்கு நடைபெறும் அந்த தேர்வு மீண்டும் வந்து மதியம் நடைபெறும் பிற்பகல் தேர்வும் அங்கு நடக்கிறது. இதனால் வந்து அந்த பகுதியில் வந்து போலீஸார் பலத்தமாக பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பண்ணியா பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி.